சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ்வின் நினைவு கூறும் பொருட்டு நீங்கள் யாராவது ஏதாவது அமல் செய்தால் சோர்வடை கூடாது. ஏனென்றால் நீங்கள் எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நினைவு கூறும் போது உங்களை அவன் ஆதரிக்கிறான். மலக்குமார்களை பாருங்கள், அவர்கள் ஒருபோதும் சோர்வடைய மாட்டார்கள். ஒருவேளை அவர்கள் சோர்வடையாமல் பில்லியன் கணக்கான மற்றும் ட்ரில்லியன் கணக்கான ஆண்டுகளாக சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ்வை மகிமைப்படுத்தியிருக்கலாம். சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ்வை அவர்கள் எவ்வளவு மகிமைப்படுத்துகிறார்களோ அந்த அளவு தெய்வீக அன்பை அவர்கள் பெறுகிறார்கள். ஆகவே அவை எல்லாம் வல்ல அல்லாஹ்வை மகிமைப்படுத்துகின்றன. நாங்கள் மிகவும் பலகீனமானவராக இருக்கிறோம். நம் மனதில் பல நல்ல எண்ணங்கள் தோன்றலாம், ஆனால் நம்முடைய பெரும்பாலான எண்ணங்கள் தவறானவையாகவே உள்ளது. மேலும் அது அல்லாஹ்வின் வழியில் இருந்து நம்மை அழைத்து செல்கின்றன. சர்வ வல்லமையுள்ள அல்லாஹுக்காக நம் இருதயங்களை பயன்படுத்துவதில் எங்களுக்கு ஆர்வம் இல்லை என்றால் நாங்கள் பயனற்றவர்கள். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருதயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். மக்களே, இருதயம் என்று அழைக்கப்படும் உங்கள் உடலின் அந்த பகுதியை கவனியுங்கள். இது மிகவும் முக்கியமானது. அதை சைத்தானின் கைகளில் விட்டுவிடாதீர். சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், ஓ என் ஊழியர்களே, முழு உடலும் உங்களுக்காகவும் உங்கள் இருதயம் மட்டுமே எனக்காகவும் எனக்காக வைத்து கொள்ளுங்கள். நாம் தொழுகை அல்லது திகிரில் இருக்கும் போது கூட அதை அவனுக்காக வைத்திருக்கிறோமா? இல்லை, அது நாங்கள் அல்ல. அவனுக்காக தன் இருதயத்தை வைத்திருப்பவர் யார்? தொழுகையில் இருக்கும் போது, உலக விவகாரங்களில் மூழ்காது இருக்கும் போது இருதயங்களை அவனுக்காக வைத்திருக்கும் ஊழியர்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் போகிறான். ஆகையால் அவனுடைய ஊழியர்கள் தங்கள் இறைவனுக்காக தங்கள் இருதயங்களை வைத்துக் கொள்வதும் அவர்களுடைய இருதயங்களில் ஜிக்ருடன் அவனை மகிமைப்படுத்துவதும் முக்கியம். ஜிக்ர் செய்யும் எவரும் தனது வாழ்நாள் முழுவதும் அதை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தாலும் சோர்வடை கூடாது. நாங்கள் இப்போது ஆரம்பம் மட்டுமே. அத்தகைய ஊழியர்களாக இருக்க முயற்சிக்கிறோம். அத்தகைய ஊழியர்களாக இருப்பதை நாம் முக்கிய நோக்காக மாற்ற வேண்டும். சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ்வுடன் இருப்பவர்கள் அவனை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். அவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களுடன் இருக்கும் போது கூட அவர்கள் இரவும் பகலும் சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ்வை நினைவில் கொள்கிறார்கள். அவர்களின் எண்ணங்கள் எப்போதும் அவனுடன் இருக்கும். சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ்வின் அன்பு பொருள் அன்பை போல இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? பொருள் காதல் தற்காலிகமானது. சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ்வின் அன்பை நீங்கள் ஏன் கேட்கக்கூடாது? சாயல் அன்புக்கு பின் ஏன் ஓடுகிறீர்கள்? சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ்வின் நினைவு கூறுபவர்களுக்கு மட்டுமே நிரந்தர அன்பு வழங்கப்படுகிறது. அவ்வப்போது நாம் தனியாக இருக்க முயற்சிக்க வேண்டும். நாம் செய்ததை கணக்கிட வேண்டும். நாம் எதை சாதித்திருக்கிறோம் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். நாம் எந்த வகையிலும் முன்னேற்றம் அடைந்திருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். இது செய்தினா உமர் அலி அல்லாஹு தலானு அவர்களின் ஆலோசனை. ஒரு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது, குறைந்தபட்சம் அல்லது ஒவ்வொரு நாளும் இருக்க முடியும் என்றால், நாம் நம்மை பார்த்து முந்தைய எண்ணிக்கை எடுத்த நாளில் இருந்து நாம் முன்னேறிவிட்டோமா என்று கேட்க வேண்டும். இது ஒரு கணம் மட்டுமே என்றாலும் கூட இது அவசியம். ஏனென்றால் ஒரு கணத்தில் சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ் நமக்கு ஒரு சக்தியை கொடுக்கக்கூடும். அந்த தருணத்தில் சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ் உன் இருதயத்திற்கு ஒரு திறப்பை கொடுக்க உன்னை பார்க்கிறான். இதனால் பரலோக நிலையங்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்கலாம். சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ்வின் ஆசீர்வாதங்களை அடைய சில நொடிகள் மட்டுமே அவசியம். ஆகையால் அவனுடைய ஊழியர்கள் தங்கள் இறைவனிடம் இவ்வாறு கேட்க வேண்டும், இறைவா, உனது தெய்வீக அன்பை எங்கள் மீது அருள்வாயாக, ஆமீன். இந்த கூட்டத்தில் ஒரு ஆஸ்திரேலியர் ஜிக்ருல்லாவை பற்றி கேட்க இங்கு வந்துள்ளார். நக்ஷிபந்தி தரிகாவை பற்றியும் ஆஸ்திரேலியாவில் உள்ள சில சகோதரர்களிடமிருந்து என்னை பற்றியும் கேள்விப்பட்டு அவர் இஸ்லாத்திற்கு வந்துள்ளார். அவர் என்னிடம் தீட்சை எனும் பைஹத் பெறுவதற்காக வேண்டி வந்திருக்கிறார். இன்னும் அவர் ஜிக்ரு புரிவதற்காக வேண்டி அனுமதி கேட்டு வந்திருக்கிறார். ஜிக்ருல்லாவில் ஒரு இரகசிய சக்தி இருப்பதை அவர் அறிவார். ஜிக்ருல்லாவின் சக்தி மோமின்களின் இதயங்களை ஒருவருக்கொருவர் இணைக்கிறது. சைத்தானைக்கு இது பிடிக்கவில்லை. சிலர் சைத்தானை கேட்டு இதை எதிர்த்து போராடுகிறார்கள். ஆகையால் அவர்களின் தலையில் நான் சுத்தியலால் அடிப்பேன். நான் எளிதானவன் அல்ல. எனக்கு எதிரானவர் புனித நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரானவர்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரானவர் சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ்வுக்கு எதிரானவர். அல்லாஹ் அவர்களை துண்டித்து விடுவான். இனி அவர்களுக்கு எந்த சக்தியும் இருக்காது. இந்த ஆஸ்திரேலிய நபர் ஜிக்ருல்லாவை செய்வதற்கு அனுமதி கேட்டு இன்னும் என்னிடம் பைஹத்து கேட்டு வந்திருக்கிறார். என் கையை தொடுவதில், அதாவது என்னிடம் பைஹத் பெறுவதில் ஒரு இரகசிய சக்தி இருப்பதை அவர் அறிவார். ஏனெனில் இந்த இரகசிய சக்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நக்ஷிபந்தி தருக்கத்தில் உள்ள அனைத்து ஷேஹுமார்கள் மூலமாக என் கைக்கு வருகிறது. அதாவது சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சையிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலான், காஜா சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலான், காசிம் பின் முஹம்மது ரலியல்லாஹு தஆலான், இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலான், ஹர்ரத் பாபா யசீத் தைஃபுர் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலான், அபுல் ஹசன் ரலியல்லாஹு தஆலான், ஹல்ரத் அபு அலி ரலியல்லாஹு தஆலான், அபு யூசுப் யாக்கூப் அய்யூப் ரமசான் ரலியல்லாஹு தஆலான், அபுல் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலான், காஜா அப்துல் ஹாலிக் ரலியல்லாஹு தஆலான், காஜா ஆரிஃப் ரலியல்லாஹு தஆலான், ஹர்ரத் மஹமூத் ரலியல்லாஹு தஆலான், குலாம் அலி அப்துல்லா ரலியல்லாஹு தஆலான், முஹம்மது பாபா சம்மாஸ் ரலியல்லாஹு தஆலான், சையீதா அமீர் குலா ரலியல்லாஹு தஆலான், காஜா பாவுத்தீன் நக்ஷிபந்தி ரலியல்லாஹு தஆலான், சையீதுனா அலாவுத்தீன் ரலியல்லாஹு தஆலான், சையீதுனா யாக்கூப் ரலியல்லாஹு தஆலான், சையீதுனா உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலான், காஜா முஹம்மது ஜாயித் ரலியல்லாஹு தஆலான், தர்வேஷ் முஹம்மது புகாரி ரலியல்லாஹு தஆலான், காஜா அம்கானி ரலியல்லாஹு தஆலான், முஹம்மது பாக்கிவில்லா ரலியல்லாஹு தஆலான், காஜா அஹமது ஃபாரூக்கி ஷிரஹாந்தி ரலியல்லாஹு தஆலான், மாசுமுர் ரப்பானி ரலியல்லாஹு தஆலான், ஷைஃபுத்தீன் ரப்பானி ரலியல்லாஹு தஆலான், நூர் முஹம்மது ரலியல்லாஹு தஆலான், ஹல்ரத் ஹபீபுல்லா ரலியல்லாஹு தஆலான், அப்துல்லா ரலியல்லாஹு தஆலான், ஷேக் ஹாலித் ரலியல்லாஹு தஆலான், ஷேக் இஸ்மாயில் ரலியல்லாஹு தஆலான், ஷேக் ஆஸ் முஹம்மது ரலியல்லாஹு தஆலான், ஷேக் முஹம்மது எஃபந்தி ரலியல்லாஹு தஆலான், ஷேக் ஜமாலுத்தீன் ஹுசைனி ரலியல்லாஹு தஆலான், அபு அஹமத் சுக்ரி ரலியல்லாஹு தஆலான், அபு முஹம்மது அல் மதனி ரலியல்லாஹு தஆலான், ஷேக் ஷரஃபுத்தீன் தகிஸ்தான் ரலியல்லாஹு தஆலான், சையீதுனா ஷேக் அப்துல்லாஹி ஃபாயிதி தகிஸ்தான் ரலியல்லாஹு தஆலான். நான் இந்த கைகளிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கைக்கு இணைகிறேன். இன்று மக்கள் சைத்தானின் கட்டுப்பாட்டில் உள்ளனர். அவர்களின் நேரம் இப்போது முடிந்துவிட்டது. இந்த உலகில் விரைவில் தண்டனை வரும். மிக விரைவில் மஹதி வருவார் இன்ஷா அல்லாஹ். முதலில் மூன்றாம் உலக போர் நடக்கும், பின்னர் மஹதி வர வேண்டும். மஹதி அவர்களை இறைவன் விரைவில் அனுப்ப வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். அப்போதுதான் உண்மை எது பொய் எது என்று அனைவருக்கும் மிக தெளிவாக வெளிப்படையாக நாம் தெரிந்து கொள்வோம். சுல்தானுல் அவுலியா மௌலானா ஷேக் முஹம்மது நாஜிம் அலி ஹக்கானி ரலியல்லாஹு தஆலான். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.